ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பதான்கோட் வானூர்தி நிலைய தாக்குதல் பிரதமரின் பாகிஸ்தான் பயணத்திற்கு கிடைத்த பலன் என சிவசேனா சாடல். 400 தொடர்வண்டி நிலையங்களை நவீனப்படுத்த விரைவில் ஒப்பந்த புள்ளிகள் கோர நடுவண் அரசு முடிவு. கள்ளக்குறிச்சி அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 25 பவுன் நகைகள் கொள்ளை. ஜனவரி 17 தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகத்தில் 70 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க ஏற்பாடு. இமயமலை பகுதியில் விரைவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேரிடர் மேலாண்மை வல்லுநர்கள் எச்சரிக்கை. முதுமலை புலிகள் காப்பக யானைகளை புத்துணர்வு முகாமுக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வறண்டு கிடக்கும் ஏரிகளுக்கு கால்வாய் வசதி செய்து தர விவசாயிகள் கோரிக்கை. காரைக்குடி அருகே தனியார் பள்ளியில் மாணவர் தற்கொலை மாவட்ட ஆட்சியர் நேரில் விசாரணை. வடகொரியாவில் 5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் அணு ஆயுத ஆய்வே காரணம் என ஜப்பான் குற்றச்சாட்டு. வானூர்தி நிலைய ஊழியர்களுக்கான தடகள போட்டிகள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தொடக்கம். ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.